Hi friends, welcome to aadukalam channel football news updates. Video paakra friends oru thumbs up kudutha support pannunga. Inter Milan மற்றும் AS Roma அணிகளுக்கிடையிலான போட்டியில் AS Roma அணிக்காக களமிறங்கும் ரொமேலு லுக்காகுவுக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் போட்டியை காணவரும் இன்டர் மிலன் ரசிகர்களுக்கு 50,000 விசில் வழங்கப் போவதா அறிவிச்சிருக்காங்க. ரொமேலு லுக்காகு பல நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது இன்டர் மிலன் அணியும் ரசிகர்களும் அவருக்கு ஆதரவாய் இருந்ததாகவும், ஆனால் இதற்கு சற்றும் மதிப்பளிக்காமல் இன்டர் மிலன் அணியை விட்டு வெளியேறி யுவெண்டஸ் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதால் அதிருப்தி அடைந்திருக்கும் ரசிகர்கள் சான்சிரோ ஸ்டேடியத்தில் AS Roma அணிக்காக ரொமேலு லுக்காகு களமிறங்கும் போட்டியில் அவர் பால டச் எடுக்கும் போதெல்லாம் விசில் ஊதி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்த முடிவெடுத்திருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. தங்களது கேலண்டர்ல அக்டோபர் 29 தேதியை அனைத்து இன்டர் மிலன் ரசிகர்களும் குறித்து வைத்திருக்கணும்னு, தங்கள் அணிக்கு துரோகம் இழைத்த ரொமேலு லுக்காகுவுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. எந்த ஒரு வீரனா இருந்தாலும் சாம்பியன் ஆகிறதுக்கு முன்னால ஒரு தனி மனித ஒழுக்கமும் கொடுத்த வாக்க காப்பாத்துற வாக்கு சுத்தம் வேணும்னு இன்டர் மிலன் ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. காயம் காரணமாக இன்டர் மியாமி அணியின் 5 போட்டிகளில் ஆடாத லியோனல் மெஸ்ஸி வேர்ல்டு கப் குவாலிஃபயருக்கான அர்ஜென்டினா அணியில் இணைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. பராகுவே மற்றும் பெரு அணிகளுக்கு எதிரான வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ல பங்கு வரும் அர்ஜென்டினா அணியின் 34 வீரர்கள் கொண்ட பட்டியலில் லியோனல் மெஸ்ஸி இணைக்கப்பட்டிருப்பதாகவும், காயம் காரணமாக இன்டர் மியாமி அணியின் போட்டிகளை தவிர்த்த மெஸ்ஸி அர்ஜென்டினா அணியில் இணைக்கப்பட்டது எப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. வரும் அக்டோபர் 13 தேதி பராகுவே அணியை எதிர்த்தும் அக்டோபர் 18 தேதி பெரு அணியை எதிர்த்தும் வேர்ல்டு கப் குவாலிஃபயர் போட்டியில் அர்ஜென்டினா மோதுவாங்க. காயம் காரணமாக இந்த 2 போட்டிகளிலும் அர்ஜென்டினா நட்சத்திர வீரர் டி மரியா களமிறங்க மாட்டார்னு அறிவிச்சிருக்காங்க. போர்ட்டோ அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் காயமடைந்த பார்சிலோனா நட்சத்திர வீரர் ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி அணிக்கு திரும்ப 1 மேல் ஆகும் அறிவிச்சிருக்காங்க. போட்டியின் 34 நிமிடத்தில் காயம் காரணமாக வெளியேறிய லெவண்டோவ்ஸ்கி ஆரம்பத்தில் வெறும் வீக்கம்தான் கருதப்பட்டதாகவும், மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் ஆங்கிள் இன்ஜுரி கண்டறியப்பட்டதா தெரிவிச்சிருக்காங்க. லெவண்டோவ்ஸ்கியின் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் குறித்து பேட்டியளித்த போலன் டாக்டர் எதிர்பார்த்ததை விடவும் லெவண்டோவ்ஸ்கியின் காயம் கொஞ்சம் சீரியஸ் தான், ஃபராவோ ஐலாண்ட் மற்றும் மோல்தோவா அணிகளுக்கு எதிரான இன்டர்நேஷனல் போட்டிகள் மட்டும் இல்லாம அக்டோபர் 28 தேதி நடைபெறும் ரியல் மேட்ரிட் அணிக்கு எதிரான எல் கிளாசிகோ உட்பட பார்சிலோனா அணிக்காக சில முக்கிய போட்டிகளையும் இழக்க நேரிடும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த போட்டியில் 1-0 பார்சிலோனா வென்ற பின்னர் பேட்டியளித்த எஃப்சி போர்டோ ஹெட் கோச் கொன்சேகாவோ, இந்த போட்டியில் 2-3 தவறான முடிவுகள் தங்கள் அணிக்கு எதிராக எடுக்கப்பட்டதாகவும், ஒரு கிளப்பையும் தாண்டி எதிரணியுடன் தாங்கள் போராட வேண்டி வந்ததா தெரிவிச்சிருக்காரு. அக்டோபர் மாதம் நடைபெறும் யூரோ கப் குவாலிஃபயருக்கான இங்கிலாந்து ஸ்குவாட்ல மறுபடியும் ரஹீம் ஸ்டெர்லிங்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. 26 வீரர்கள் அடங்கிய பட்டியலில் ஒல்லி வாட்கின்ஸ் மற்றும் ஜெரோட் போவன் மட்டும் இல்லாம காயமடைந்த புக்காயோ சகாவை இணைச்சிருக்காங்க. ஜேம்ஸ் வாட் ப்ரோஸையும் தவிர்த்திருக்காங்க. இது குறித்து ரஹீம் ஸ்டெர்லிங் தரப்பு வெளியிட்டிருக்கும் செய்தியில், அணி நிர்வாகத்தின் முடிவுக்கு மரியாதை அளிப்பதாகவும், உள்ளூர் போட்டிகளில் அதிக கவனம் செலுத்தி தொடர்ந்து முயற்சி செய்ய போவதா தெரிவிச்சிருக்காங்க. அக்டோபர் 13 தேதி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஃப்ரெண்ட்லி போட்டியில், அக்டோபர் 17 தேதி இத்தாலி அணிக்கு எதிரான யூரோ கப் குவாலிஃபயர் போட்டியிலும் இங்கிலாந்து அணி மோதுவாங்க. 2034 உலகக்கோப்பை போட்டிகளை நடத்துவதற்கான பிட்டிங்ல பங்கு வரப்போவதா சவுதி அரேபியா அறிவிச்சிருக்காங்க. சவுதி ஃபுட்பால் அசோசியேஷன் தரப்பிலிருந்து இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், 2034 ஃபீஃபா வேர்ல்டு கப்பை நடத்துவதற்கான போட்டியில் சவுதி அரேபியாவும் பங்கு வரப்போவதாகவும், இது சவுதி அரேபியா கால்பந்து வளர்ச்சியின் புதிய அத்தியாயமா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. 2030 வேர்ல்டு கப் போட்டிகளை நடத்துவதற்கான பிட்டிங்ல இருந்த சவுதி அரேபியா சில மாதங்களுக்கு முன்னர் இதிலிருந்து பின்வாங்கி இருந்தாங்க. தற்பொழுது 2034 உலகக்கோப்பை போட்டிகளை நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. சவுதி அரேபியாவின் இந்த அறிக்கை குறித்து கரீம் பென்சிமா, ரியாத் மஹ்ரிஸ் மற்றும் ஸ்டீவன் ஜெரார்ட் உட்பட பல ஃபுட்பால் பிரபலங்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் லூகாஸ் டுரேராவை பயன்படுத்தி காசமிரோவுக்கு அதிக நெருக்கடி கொடுக்க முடிவெடுத்ததா கலட்டசாரே ஹெட் கோச் புரூக் தெரிவிச்சிருக்காரு. ஐஹென் கான் டிஃபென்சிவ்லையும் சிறப்பாக செயல்பட்டதாகவும், அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை டுரேராவுடன் இணைந்து திறம்பட செய்து முடித்ததா தெரிவிச்சிருக்காரு. கலட்டசாரே அணிக்கு எதிரான போட்டியில் 3-2 மான்செஸ்டர் யுனைடெட் தோல்வியடைஞ்சிருந்தாங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் கோல் கீப்பர் ஒனானா காரணமா மறுபடியும் இந்த போட்டியிலும் ஒரு கோல் கன்சீட் ஆயிருந்தது. சாம்பியன்ஸ் லீக் டீம் ஆஃப் தி வீக்ல மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஒனானா மற்றும் டியாகோ தலோட் இடம் பிடிச்சிருக்காங்க.
புதன்கிழமை நடைபெற்ற லைப்சிக் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் அதிக சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அலெக்ஸ் பெர்கியூசன் சாதனையை மான்செஸ்டர் சிட்டி ஹெட் கோச் பெப் கார்டியோலா முறியடிச்சிருக்காரு. 102 சாம்பியன்ஸ் லீக் வெற்றிகளுடன் அலெக்ஸ் பெர்கியூசன் 3rd இடத்திலும், 103 வெற்றிகளுடன் பெப் கார்டியோலா 2nd இடத்திலும், 109 வெற்றிகளுடன் கார்லோ ஆன்செலோட்டி முதலிடத்திலும் இருக்காங்க. 82 வெற்றிகளுடன் அர்சன் வெங்கர் 4th இடத்திலும், 77 வெற்றிகளுடன் ஜோசே மொரீனியோ 5th இடத்திலும் இருக்காங்க. நியூ கேசல் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் தோல்வியடைந்ததற்கான முழு பொறுப்பையும் தான் ஏற்பதா பிஎஸ்ஜி ஹெட் கோச் லூயிஸ் என்ரிக்கே தெரிவிச்சிருக்காரு. பிஎஸ்ஜி அணி 4-1 தோல்வியடைந்ததற்கு துவக்கம் முதல் கடைசி வரை தான் மட்டுமே காரணம்னு இதற்கான முழு பொறுப்பையும் தான் ஏற்பதா என்ரிக்கே குறிப்பிட்டிருக்காரு. இந்த போட்டியில் 74% பால் பொசஷன் வைத்திருந்த பிஎஸ்ஜி வெறும் 2 ஷாட்ஸ் மட்டுமே ஆன் டார்கெட் ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியில் கிலியன் எம்பாப்பேக்கு லே எக்யூபே பத்திரிகை 10-2 ரேட்டிங் மட்டுமே கொடுத்திருக்காங்க. நியூ கேசல் நட்சத்திர வீரர் புரூனோ குமேராஸுக்கு அதிகபட்சமா 10-8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. குமேராஸ் நியூ கேசல் அணியில் தக்க வைப்பது உறுதியா இருப்பதாகவும் 2028 வரையிலான புதிய ஒப்பந்தம் கையெழுத்தா இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் வெகு விரைவில் வெளியாகும்னு குறிப்பிட்டிருக்காங்க. முன்னாள் பார்சிலோனா மற்றும் இந்நாள் மான்செஸ்டர் சிட்டி ஹெட் கோச் பெப் கார்டியோலா ஒரு முதுகெலும்பில்லாத கோழைன்னு ஜ்லாட்டன் இப்ராஹிமோவிச் தெரிவிச்சிருக்காரு. பியர்ஸ் மோர்கனுக்கு அளித்த பேட்டியில் கடந்த கால பார்சிலோனா நினைவுகளை நினைவு கூர்ந்த ஜ்லாட்டன் இப்ராஹிமோவிச், பார்சிலோனா அணியில் அனைவருமே கஷ்டப்பட்டுதான் முன்னுக்கு வரணும்னு, யாருமே ஃபெராரி கார்ல வர்றதில்லைன்னு பெப் கார்டியோலா தெரிவித்ததாகவும், இதற்காக வேணும்னே அடுத்த நாளே தனது சொந்த ஃபெராரி கார்ல ட்ரைனிங்க்கு வந்ததா ஜ்லாட்டன் தெரிவிச்சிருக்காரு. பெப் கார்டியோலாவின் ஆபீஸ் முன்னாலேயே தனது ஃபெராரி காரை பார்க் பண்ணதனால ஜ்லாட்டனோட காருக்கு தடை விதித்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு. சவுதி ப்ரோ லீக்ல பல ஸ்டார் பிளேயர்ஸ் தொடர்ந்து இணைவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜ்லாட்டன் இப்ராஹிமோவிச், ஒரு ஃபுட்பால் பிளேயரோட தேவை என்ன என்பதை பொறுத்தே இதுபோன்ற முடிவுகள் எடுக்கப்படுவதா பதிலளிச்சிருக்காரு. சைனா மற்றும் சவுதி அரேபிய அணிகள் தனது டிரான்ஸ்பருக்காக முயன்றதாகவும், ஃபுட்பால் கரியரை நிறைவு செய்யும் போது டாப் லெவல்ல பினிஷ் பண்ணணும்ன்ற மனநிலை இருந்த காரணத்தினாலேயே இந்த ஆஃபர்ஸ் தவிர்த்ததா தெரிவிச்சிருக்காரு. ஒரு ஃபுட்பால் பிளேயரோட திறமைக்காக மட்டுமே அங்கீகாரமும் அடையாளமும் இருக்குதே தவிர அவர் சம்பாதிக்கும் பணத்திற்காக ஒருபோதும் இல்லைன்னு தெரிவித்த ஜ்லாட்டன் இப்ராஹிமோவிச், பணத்தையும் தாண்டி திறமைக்கான அங்கீகாரத்திற்காகவே ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியுடன் ட்ரைனிங் செஷன்ல கடுமையா உழைப்பதா தெரிவிச்சிருக்காரு. சில நேரங்களில் சில பிளேயர்ஸ் ஃபுட்பால்ல போதிய அளவு சம்பாதிக்காததுனால அதிக வருமானத்திற்காக சவுதி ப்ரோ லீக்ல இணைவதையும் தவிர்க்க முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. இனிவரும் MLS லீக் போட்டிகளில் லியோனல் மெஸ்ஸி களமிறங்குவது குறித்து இன்று நடைபெறும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகே உறுதி செய்ய முடியும்னு இன்டர் மியாமி ஹெட் கோச் டாடா மார்டினோ தெரிவிச்சிருக்காரு. சிகாகோ ஃபயர் அணிக்கு எதிராக 4-1 தோல்வியடைந்த இன்டர் மியாமி மெஸ்ஸி இல்லாமல் களமிறங்கிய 5 போட்டிகளில் 4 தோல்வியடைஞ்சிருக்காங்க. இது இன்டர் மியாமி அணிக்கான பிளே ஆஃப் வாய்ப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கு. ஒருவேளை இன்டர் மியாமி அணி பிளே ஆஃபுக்கு தகுதி பெறலன்னா ஜான்வரி டிரான்ஸ்பர் விண்டோல லோன் முறையில் பார்சிலோனா அணியில் லியோனல் மெஸ்ஸி இணைய வாய்ப்பு இருப்பதா வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருக்கு. எதிரணியில் நட்சத்திர வீரர் களமிறங்கல் என்ன பிற அணி ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைவதுதான் வழக்கம்னு தெரிவித்த இன்டர் மியாமி ஹெட் கோச் டாடா மார்டினோ, இன்டர் மியாமி அணியில் லியோனல் மெஸ்ஸி களமிறங்காததால் முதன்முறையாக எதிரணி ரசிகர்கள் அதிருப்தி அடைந்திருப்பது அமெரிக்காவில் மட்டுமே சாத்தியம்னு தெரிவிச்சிருக்காரு. மெஸ்ஸியின் ஆட்டத்தை நேரடியாக காண்பதற்காகவே பல சிகாகோ ஃபயர் ரசிகர்கள் ஸ்டேடியத்திற்கு வந்ததாகவும், காயமடைந்த மெஸ்ஸி களமிறங்காததால் எதிரணி ரசிகர்களும் அதிருப்தியில் சென்றதையே காண முடிந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காரு. இத்துடன் இன்றைய டாப் செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.